வணக்கம் சார். இப்போ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மக்கள் வந்து ஆசையாக சாப்பிட்டு வயிறார நல்லா சாப்பிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வெளியே போகிறாங்க. ஸோ இந்த உழைப்பாளி உணவகம் இப்படி ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதாவது நான் ஒரு சித்த மருத்துவன் அப்படிங்கிறதுனால நோய் வந்த பின்பு மருந்துகள் மூலமாக குணப்படுத்தணும், நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்கிற மாதிரியான நோய்கள் வராமல் தடுக்கிற மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிடணும். இது தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. இது இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்தந்த மூலிகைகள் இந்தந்த நோய்கள் வராமல் தடுக்கும், இந்த மாதிரியான மூலிகைகளை உணவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்மண்ணில் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து முன்னோர்கள் காலத்துலேருந்து இருக்குது. அதெல்லாம் நம்ம மக்கள் இப்போ மறந்துட்டாங்க. இதை வந்து ஒரு சித்த மருத்துவனாக நான் வந்து மக்களுக்கு வந்து இதை எடுத்து சொல்லணும்னு கடந்த 7.5 ஆண்டுகளாக சென்னை கார்பரேஷன் ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் மூலிகை உணவகங்கிற பேரில் நான் நடத்தியிருக்கிறேன். அங்கே வந்து நம்ம வந்து 15 ரூபாய்க்கு நம்ம வந்து சாப்பாடு போட்டிருக்கோம் சார். இதில் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அளவு சாப்பாடு 10 ரூபாய், அளவில்லா சாப்பாடு 30 ரூபாய். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் எந்த கடைக்கு போனாலும் சரி, சைடில் இருக்க தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டாலும் சரி, அது குறைஞ்சது 50 ரூபா வைக்கிறாங்க. நான்வெஜ் சேர்க்குற மாதிரி இருந்தால் 70 ரூபாய் கண்டிப்பாக, அதுக்கு கம்மியாக எங்கேயும் சாப்பாடு போன முடியல. கொஞ்சம் ஓரளவுக்கான ஹோட்டல்ஸ் போனாவே குறைஞ்சபட்சம் 2 பேர் சாப்பிட்றோம்னா ஒரு 200 ரூபாய் தேவைப்படும். ஸோ இது எப்படி நீங்கள் சாத்தியம்னு நீங்கள் நம்புனீங்க? 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட முடியும், அதுவும் 2 தட்டில்? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேனே, கடந்த 7.5 ஆண்டுகளாக 15 ரூபாய்க்கு தினந்தோறும் 1000 பேருக்கு நான் சாப்பாடு வழங்கி எனக்கு அனுபவம் இருக்குது, புரியுதுங்களா? அங்கே இதே மாதிரி தான் ஆவாரம் சாம்பார், வேப்பம்பு ரசம், ஒரு கீரை கூட்டு, ஒரு சுண்டவத்தல் குழம்பு, மோர், இதெல்லாமே 15 ரூபாய்க்கு 7.5 ஆண்டுகளாக நான் கொடுத்துருக்குறேன். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, அன்லிமிட்டட், அதாவது அளவில்லாத சாப்பாடு வந்து நம்ம 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் வர்ற ஒரு 5 ரூபா லாபத்தை எடுத்து இதில் வர்ற ஒரு 5 ரூபா நஷ்டத்தை ஈடு செய்யணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யும்போது நஷ்டம் வரத்தான் செய்யும். நம்ம அதுக்கு தான் பல விஷயங்கள் செய்கிறோம். கோலக்கட்டை போடுறோம், பணியாரம் போடுறோம், கருப்பட்டி தோசை போடுறோம், ஆவாரம்பு இதெல்லாம் போடுறோம். இது நிறைய விஷயங்கள் பண்ணும்போது அதில் வர லாபத்தை எடுத்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த ஆரோக்கியமான உணவு போய் சேரணும், ஒன்று. ரெண்டாவது, இங்கே நம்ம உழைக்கக்கூடிய மக்கள் வந்து சாப்பாட்டுக்காக சிரமப்பட தேவையில்லை. இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பலனாக இருக்கணும் தான் நம்ம செய்யணும். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாட்டி வரீங்களா இங்கே சாப்பிட்றீங்களா? எப்படி இருக்குது? 10 ரூபாய்க்கு ஒருத்தால பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குதே, பரவாயில்ல, வரும். இதுக்கு முன்னாடி வந்து வழக்கமாக எங்கே சாப்பிடுவீங்க நீங்கள் இந்த மாதிரி? இங்கே அம்மா ஹோட்டலில் சாப்பிடுவோம், வெளியில் ஹோட்டலுங்களில் சாப்பிடுவோம். அதெல்லாம் 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா. அம்மா ஹோட்டல் வரைக்கும் 5 ரூபா. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? டேஸ்ட்லையும் இருக்குது, அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி, அவ்வளோதான் வித்தியாசம். சாப்பிடும் போது தொல்லை கொடுக்கறதுக்கு ரொம்ப மன்னிப்பு. எப்படி இருக்குது சாப்பாடு? சாப்பாடு சூப்பராக தான் இருக்கு. எவ்வளோ? 10 ரூபாய்க்கு இவ்வளோ? இன்னும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பாடு. அதுதான் இப்போ 30 ரூபா சாப்பாடு வாங்கினா எவ்வளோ வேணால் சாப்பிட்லான்றாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வசதி இல்லைப்பா. சரி, இதுக்கு முன்னாடி வழக்கமாக எங்கக்கா சாப்பிடுவீங்க நீங்கள் மதியானம் சாப்பாடு? இது மாதிரி வீட்டில் தான் சாப்பிடுவோம்ப்பா. அர்ஜென்ட்டுக்கு வந்து அது அம்மா உணவகத்தில் 5 ரூபாய் கொடுத்தா ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, அது சாப்பிடும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்க தனித்தனியாக கொடுக்குறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நாளைக்கு வந்தீங்கன்னா 10 ரூபாயில் சாப்பிடுவீங்கன்னா இப்போ 30 ரூபாயில் சாப்பிடுங்க. 30 ரூபாயிலாம் சாப்பிட மாட்டோம்ப்பா, நாங்கள் 10 ரூபாயில தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்குது. 10 ரூபாய்க்கு இத்தனை வகையாக கொடுக்கலாம். வேற இன்னும் இது இருந்தால் நல்லா இருக்கும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒன்றுனா ஊறுக்காய் வச்சா நல்லா இருக்கும். ஊறுக்காய் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்ன்றீங்க.
வழக்கமாக தள்ளுவண்டி கடைனா அதுக்கு பெருசாக முதலீடு எதுவும் போட தேவையில்லை, ஒரு கடை இருக்கணும் சைடில். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவ்வளோ ஃபேன் போட்டு லைட் போட்டு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி இது இதுக்கு ஒரு வாடகை கொடுத்து சேர் ஸ்டேபிள் சொல்லி இவ்வளோ சுத்தமாக இருக்கும் பார்க்கும் போது. ஸோ இது எப்படி கட்டுப்படி ஆகுதா? இல்லை அதாவது இந்த தொழிலில் எனக்கு வருமானம் வேணும்னு நான் நினச்சேன்னா கண்டிப்பாக முடியாது. ஆனால் எனக்கு வந்து மருத்துவ தொழிலில் வர்ற வருமானம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் போகும். என்னுடைய மருத்துவமனை கிண்டி கத்திப்பாரா ஜங்ஷனில் வச்சுருக்கோம் நம்ம, ஐபி ஃபெசிலிட்டியோடு நம்ம வச்சுருக்கோம். ஸோ அந்த வருமானம் எனக்கு வர்றதுனால இதை வந்து மக்கள் சேவை, இந்த ஏழை மக்கள் வந்து வயிறார சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷமான விஷயம், அதை முதல்ல நம்ம செய்வோம். ஸோ இந்த உங்கள் மெனு கார்டு பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. தூதுவளை சூப், முடக்கத்தான் சூப், வாழைத்தண்டு, பேரே வித்தியாசமாக படி, இங்கே ஒரு இதுவும் படித்தேன், ஓர் இதழ் தார் தாமரை சூப்னு பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மக்களுக்கு தெரியுதா வந்து ஆர்வமாக சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி விஷயங்களை, புதுசான விஷயங்களை? ஆமாம், அதாவது ஏழை மக்கள் வந்து இன்னமும் அந்த பார்வையை நோக்கி அவங்க இதை அவங்க படிக்கிறது கூட கிடையாது, 10 ரூபா சாப்பாடாக வந்து சாப்பிட்டு அப்படியே போயிடுறாங்க. இங்கே இந்த ஏரியாவை சார்ந்த அந்த எல்என்டி டிஎல்எஃப் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் வந்து இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அது செஞ்சு கொடுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. சொல்ல சொன்ன அப்புறம் செஞ்சு தருவீங்க? சாயந்தர நேரங்களில் அந்த முடவாட்டுக்கால் சூப்பு, ஒருதி தாமரை அல்வா, பிரண்டை துவையல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்குறோம். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அரிசி இல்லை எவ்வளோ பருப்பு அந்த உங்களோட அந்த ரேஷன் இதை பற்றி சொல்லுங்களேன். இப்போ வந்து 75 கிலோ ஃபஸ்ட் நாள்லேருந்து போட்டுட்ருக்குறோம். அது இப்போ 2 மணி 2:30 முடிஞ்சிருது. 75 கிலோ அரிசி ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ வந்து அதை விட கூடுதலாக போடணும்னு இன்றைக்கு பிளான் பண்ணி ஆரம்பித்து 3 நாள் தான் ஆகுது. அதனால் ஒரு 10 நாள் போனால் தான் நம்மளுக்கு அளவு தெரியும். அதே நேரத்தில் இப்போ குறிப்பாக குழம்புன்னு பார்த்தா வெங்காயம் தக்காளி இல்லாமல் பண்ண முடியாது. குழம்பு நிறைய யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் வந்து இப்போ விலை வந்து அந்தளவுக்கு ஏறி போயிருக்கு. ஸோ அது எப்படி கட்டுப்படி ஆகுது? அப்படி இல்லைங்க, வெங்காயத்துக்குன்னு நம்ம ஒரு 1000 ரூபா ஒதுக்கிற போகிறோம். அதுதான் 1000 ரூபாய்க்கு இப்போ 5 கிலோ தான் வாங்க முடியும் போல. இல்லை அது ஒரு மூடையாக தான் வந்து இறங்குது. ஓகே, மொத்தமாக. ஆமாம், அதோட ரேட் எனக்கு எவ்வளோ தெரியல, அது மொத்தமாக வாங்கிட்டு மூடையாக வாங்கும்போது கொஞ்சம். ஸோ எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க ஒரு ஓரளவு? 3-4 நாள் என்ன முடியல சார், ஏன்னா நம்ம வந்து அந்த பில்லிங் சிஸ்டம்லாம் இன்னும் கொண்டு வரல. ஓகே, நம்ம அதை எண்ணிக்கைங்கிறது இன்னொரு ஒரு வாரம் போகணும். பில்லிங் போட்டோம்னா எத்தனை டோக்கன் போயிருக்கு எத்தனை, அப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நிறைய பேர் சொல்கிற பிரச்சனை இல்லை அவங்க எப்படின்னா, சார் நல்லது ஒரு பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதாந்தா நம்மளுக்கு தான் இருக்கும், 10 ரூபாய்க்கு போய் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குமா இதுன்ற மாதிரி ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குமே. ஸோ அந்த எண்ணத்தை எப்படி மாற்றுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் எப்படி மாற்றி காட்டப்போகுது உழைப்பாளி உணவகம்? இல்லை இப்போ ஓரளவு குழந்தைகள் முதியவர்கள் எல்லாம் ஓரளவு தான் சாப்பிட்றாங்க, அதுக்கு இந்த 10 ரூபா சாப்பாடு போதுமானது. ஓகே, நல்லா உழைக்கக்கூடிய மக்கள் இன்னும் கொஞ்சம் அழகியமாக சாப்பிட்றாங்க, அவங்க 30 ரூபா கொடுத்து சாப்பிட்றாங்க. ஓகே, அதுதான் நடந்துட்டுருக்கு. நம்ம நான் இந்த 3 நாளாக பார்த்துட்ருக்கேன். இதோடைய சுவை எப்படி இருக்குன்னு தெரியாது. முதல்ல ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிடுவோன்னு வாங்குறாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு மறுநாள்லேருந்து 30 ரூபாய்க்கு போயிடுறாங்க. ஏன்னா நிறைய சாப்பிட்லாம், எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு போகுது. ஸோ அது ஒரு வகையில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. 30 ரூபா சாப்பாடும் நிறைய போகுது, 10 ரூபா சாப்பாடும் போயிட்டு. நம்ம இப்போ 10 ரூபாவோட 30 ரூபா சாப்பிடலாம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் தான் மற்றவங்ககிட்டே பைட் எடுக்கிறது, நானும் சாப்பாடுலேருந்து 2 வாய் பைட் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாமே எப்படி இருக்குன்னு. ஸோ கிட்டத்தட்ட 4 வகையான குழம்பு, ஒரு கிளாஸில் தண்ணி, கோஸ் கூட்டு, பொரியல், ஏதோ ஒரு பெரிய பவன் ஹோட்டல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முன்னரே நல்லாயிருக்கும் சாம்பார் வந்து, நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ஆடும்போது காரக்குழம்பும் சூப்பராக இருக்குது. காரக்குழம்புள்ள பட்டாணி, இது என்ன பீன்ஸ் மாதிரி இருக்குது, பீன்ஸ் முதல் கொண்டு எல்லா காய்கறியும் போட்டுருக்கேன். உண்மையிலே 10 ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியான சாப்பாடு கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயும் சாப்பிடல நம்ம. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ 10 ரூபாய்க்கு வயிறு நிறைய சாப்பாடு எடுத்துகிட்டால் எனக்கே 10 ரூபாய்க்கு கரெக்டாக ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு தாராளமாகவே 10 ரூபாய்க்கு சாப்பிட்லாம். இல்லை நான் இன்னும் பயங்கரமாக சாப்பிட போகிறேன்னா அழகாக 30 ரூபாய்க்கு இதில் கூட்டலாங்கிறதுல இதை எத்தனை வாட்டியானா ஊற்றிக்கலாம் எதுவும் பண்ணலாம். ஸோ 10 ரூபாய்க்கு எனக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரசமும் மோர் காரமெலாம் லைட்டாக கொஞ்சம் மீந்துச்சு. ஸோ இதையும் அழகாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டா 10 ரூபாயில் மதிய சாப்பாடு பக்காவாக இருக்குது நம்ம உழைப்பாளி உணவகத்தில். ஸோ சீக்கிரமாக நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.